ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். என் பாட்டி வா பாட்டி வீடியோ எடுக்கலாம், இருடி நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அங்க போனா காத்துக்கு மூஞ்சிக்கு அடிக்கும், அதான் ரெண்டு ஏற்பு குத்துற இல்லன்னா அர்ஜென்ட் பண்ண. சோ என் பாட்டி இன்னைக்கு புது படவை ஷமீரா தேங்க்யூ தேச்சு கொடுத்தா. அவங்க பேர் ஷமீரா, சவிதா தேச்சி, சவிதா இல்ல ஷமீரா, சமீதா. நல்லா இருக்கு சீலமா, என் பாட்டி கட்டிட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்றாங்க. சோ வந்துட்டு இன்னைக்கு நாங்களும் ரெடி ஆயிட்டோம், மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு ரெடி ஆயாச்சு. சோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் புடவையாச்சும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் புடவை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் குர்தாஸ் வச்சிருக்கேன். சோ அவங்க எல்லாம் வந்து கார் வந்துருச்சு கீழே வாடகைக்கு. சோ அவங்க அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மீன்வேல் நானும் பாட்டி வந்து இன்னும் டிங்கரிங் பண்ணணுமா, எனக்கு வேற அவங்க போய் அங்க எப்ப சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, பசி நம்மளால தாங்க முடியாது. அதனால என் பாட்டி எனக்கு பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இட்லி, குருமா, பிஸ்கெட்டு, பேரிச்சம்பழம், முந்திரி பழம், அத்திப்பழம் எல்லாம் எடுத்துட்டாளா, நீ சாப்பிட்டுக்கா சரியா, எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க என் பாட்டி. எனக்கு எல்லாம் பக்கமா பேக் பண்ணிட்டாங்க. என் ட்ரெஸ்ஸஸ், அவங்க ட்ரெஸ்ஸஸ், ஜுவல் செட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. எங்க அம்மா அங்க ரெடியா இருக்காங்க, பாப்பா ஷூட் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் இவங்க தான் இன்னும் கார் கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்ப எங்களை கூப்பிடுவாங்க தெரியல. கூப்பிட்டாங்கன்னா நாங்க குடு 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 குடுன்னு ஓடிடுவோம். ஏன் பாட்டி? சோ அவன் வர்றது பெருசு இல்ல பாட்டி, அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு ஆள் தனியா நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும். சோ நமக்கே போற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது, இதுல அவனுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு நாங்க கொடுக்கணும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பட்டன் அமுத்துங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, அமுத்துங்க ஒரு தட்டு. கரெக்ட், இப்போ கண்டிப்பா பிடிக்கும். இப்போ கீழே கார் வெயிட்டிங், நாங்க போ இன்னும் கூப்பிடல, கூப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க கீழே போயிட்டு கண்டினியூ பண்றோங்க. அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அதான் சிவகண்ணன் அண்ணா அவங்க வைஃப். அவருக்கு குங்குமம் கொட்டுடு. யார் அம்மா சொல்றீங்க? எங்க அம்மாவா? இப்ப அங்க கூப்பிடணும் அவங்கள போயிட்டு. ஒரே ஸ்ட்ரைட், அவ்வளவுதான், சொண்டாமுத்தூர் தான். சோ ஃபைனலி நானும் பாட்டியும் கீழே இறங்கியாச்சு. எங்களுக்கு வந்து பெரிய காரா இனோவாவா, அவங்களுக்கு வந்து சின்ன கார் டஸ்டரா, அதனால அவங்க வச்சுக்கிட்டுட்டோம். சோ எங்க கார்ல ஃபுல்லா மகளிர் அணி தான், நானு பாட்டி அப்புறம் வேர்ல்டு ஃபுட் டியூப் அண்ணா அவங்க, நீங்களாம் இல்ல மகளிர் அணி மட்டும் தான் கட்டுறேன் நான். சோ வேர்ல்டு ஃபுட் டியூப் அண்ணாவோட ஒய்ஃப், அவங்க புதுசா கல்யாணம் இருக்கு, அது மாலாக்கா சம்பத்தனோட ஒய்ஃப், ரெண்டு பேர். அப்புறம் இது பிளஸ் எங்க அம்மா மீனா, ஓ இன்னைக்கு நான்வெஜ் சமைக்க போறாங்க போல, மீல் அப்படின்றாங்க. சோ இது பிளஸ் எங்க அம்மா. சோ அவங்கள நாங்க இப்ப பிக்கப் பண்ண போறோம். சோ நாங்க எல்லாரும் இப்ப கார்ல போறோம். என்னடா காரு காசு இல்லைன்றாங்க, அப்படிலாம் யோசிக்காதுங்க, இது வந்துட்டு ரெண்டல் கார் தான். சோ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து 2000 ருபீஸ் பெரிய கார், 2300 ருபீஸ் பெரிய காரு, வித் வந்து ஃபுல் பெட்ரோல் டேங்க் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கேப் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே, தீரன் தீரன் தீரன். சோ அந்த கேப் பேர் கூட தீரன் கேப்ஸ். சோ அந்த கேப்ஸ்ல தான் வராங்க. அந்த கேப்ல இருந்து ஒரு அண்ணா தான் எங்களுக்கு டிரைவர், அதனால நாங்க கான்ஃபிடென்ட் அந்த கார்ல இருக்கலாம். இன்னொரு காருக்கு வந்து இவங்களே இன்டர்னல் டிரைவர்ஸ், நாங்க ஏற மாட்டோம்னு சொல்லிட்டோம். சரியா பாட்டி, நம்ம போலாமா? போலாமா. இன்விடேஷன், ரிசப்ஷன் இன்விடேஷன் என்ன டேட்னு சொல்லிரு. நாளானிக்கு கௌசிக்கு நியூ மேரேஜ் ஆமா சொல்லிட்டேன், நாளானிக்கு. சோ நாளானிக்கு சிவகண்ணன் அண்ணாக்கு ரிசப்ஷன். ஓ வந்து எங்கேஜ்மென்ட்க்கு மிஸ் ஆயிட்டீங்க, மேரேஜ்க்கு மிஸ் ஆயிட்டீங்க, இது வந்திருக்கும் பாப்பாவை போட்டு பாட்டி உடனே கலைக்கிறாங்க. சோ ரிசப்ஷன் அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க் கூட நான் உங்களுக்கு தரேன், நீங்க போய் செக் பண்ணுங்க. சோ இப்ப கார் எல்லாம் வந்துருச்சு, நாங்க ஏற போறோம். சோ நாங்க ஃபைனலி கார்ல ஏறியாச்சு. ஓஹோ எல்லாம் வாய் கட்டுறாங்கப்பா. எங்க பாட்டி, வேர் ஆர் யூ இருக்கீங்களா? இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம இப்படி போறோம், அண்ணா இப்படி போயிருக்கலாம், பைலட் வழியா போயிடலாம். பாட்டி இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம பூண்டிக்கு போறோம். பூண்டிக்கு இல்ல, முதல்ல உன் மகளை பிக்கப் பண்ணணும். நாங்க இப்போ சுக்கரவார்பேட்டைக்கு போறோம், அங்க போய் எங்க அம்மா பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூண்டிக்கு போறோம். பூண்டில தானே உங்க காட்டுவாசி தம்பி இருக்காரு. நல்ல தாத்தா, வெரி குட் தாத்தா, எனக்கு இவங்க இருக்கிறதே ரொம்ப பிடிச்ச தாத்தா அவங்க. இல்ல பாட்டி போய் எல்லாம் சிக்க வச்சு தப்பிச்சுட்டாங்க, அவங்க எல்லாம் மண்ணு தின்னாச்சு, துரோகம் பண்ணவங்க அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. என் பாட்டியோட செல்ல தம்பி அவங்க பூண்டில இருக்கிறவங்க, அவங்க காட்டுவாசியா மாறிட்டாங்க. என் பாட்டி அவங்களை நான் காட்டுறேன் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு. இப்ப போன் பண்ணாங்கன்னா வருவாங்க, ஆனா வேலையா இருந்தாங்கன்னா வரமாட்டாங்க. எங்க அம்மா வந்தாச்சு. எங்க அம்மாவை காணோம். அம்மா ஒரு ஹாய் சொல்லிடு. எங்க அம்மா வந்தாச்சு. எங்க அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. போட்டோ ஷூட்டுக்கு என்னென்ன வேணும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தேன். அதுல எங்க அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து குக்கிங் செய்யறவங்க, குக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எதுவும் வாங்கல. சோ அதனால எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நிக்கிருக்காரு. நாங்க அதுக்குள்ள இங்க வந்துட்டு தொண்டாமுத்தூர் ரோடே வந்தாச்சு. சோ இங்க ஏதாவது ஒரு நல்ல பேக்கரி பார்த்து நாங்க நின்று சாப்பிட்டுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க கிளம்ப போறோம். இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா வெற்றி விநாயகா மிஸ்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நானிய பாட்டி உட்கார்ந்ததெல்லாம் முதல் பந்தில எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. இவங்கெல்லாம் ரெண்டாவது பந்தியில் உட்காந்துருக்காங்க. கடைசி பந்தி அவங்களுக்கு வந்து எண்ணி சாம்பார் ஊற்றிருக்காங்க. கடைசி சாம்பார் பிரித்து 4 பேருக்கு ஊற்றிருக்காங்க. மோர் குழம்பு இருக்கு, ரசம் இருக்குது. நான் 4 டைம் சாம்பார் வாங்கி சாப்பிட்டாச்சுப்பா. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, மோர் குழம்பு ரசம் மட்டும்தான். என் பாட்டி நல்லா வெட்டிட்டு இலை பாஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் பின்னாடி இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல்னா பின்னாடி தான் அவங்க தோட்டம் இருக்குது. இது பூரா அவங்க தோட்டம். ஸோ இங்கே விளையிற காய்கறியில் தான் அவங்க வந்து இங்கே சமைப்பாங்க. ஸோ அவங்க சமைக்கிறது போக மிச்சம் இருக்கிற காய்கறியை வந்துட்டு அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு விற்றுருவாங்க. ஸோ அதுதான் அந்த சாம்பல்லாம் வந்துட்டு அவங்க வந்து கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒலை அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வர சாம்பாடு தான் அவங்க சாம்பலை தான் அவங்க உரையாக போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வெங்காயம் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்து உரம். அவங்களுக்கு மண்ணை வந்து தோண்டி அதையெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பயிரிடும் போது அந்த மண்ணை மேலே போட்டுருவாங்க. ஸோ இப்போ எல்லாம் முருங்கை மரம் சீசன் இல்லை போல, அதனால எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒலையடுப்பில் தான் அவங்க சமைப்பாங்க. இதோ இந்த சாம்பலை தான் அவங்க ஒரையாக போடுறாங்க. இது ஆல்ரெடி எல்லாம் தீந்துருச்சு. அதுதான் அதான் நான் சொன்ன மாதிரி தான் அங்கே அது நம்ம சாப்பிட்ற இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காய தோல் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க உரிக்கிற காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, குழி தோண்டி புதைச்சிருவாங்க. புதைச்சு மண் மேலே போட்டே வருவாங்க. அப்புறமா அது உரமாக மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏதாச்சும் அவங்க பயிர் போடும்போது அந்த மண் மேலே வந்து போடுவாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாம்பல் தான் அவங்களுடைய உரம், மற்றபடி எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸுமே இங்கே கிடையாது. ஸோ இதெல்லாம் அவங்க தோப்பு தான். இங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை தான் நானும் தேடிட்டு இருக்கிறேன், ஆளே காட்ட மாட்டேங்கிறான். எங்கேயோ படுத்துக்கிட்டு இருக்கான். கிட்டக்க போனால் வேற பவுக்கண்டு போட்டுருவான். இதுதான் அவனுடைய வீடு. இந்த தொட்டிக்கு பின்னாடி தான் படுத்துருக்கான் அவன். ஸோ ஃபைனலி நாங்கள் ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கோம். இது பூரா தென்னை மரம், சுற்றியில் ஃபுல்லாக மயில் இருக்குது. அதுவும் அங்கெல்லாம் மயில் உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, சுற்றியில் மயில் இருக்குது. ஒரு ஃபோட்டோ இங்கே எடுக்கலான்னு நிற்க வச்சுருக்காங்க. நானே எங்கள் அம்மாவை இங்கே இறங்கி நின்றுட்டு இருக்கிறோம். அவங்க வேஷ்டி சட்டை மாற்ற போயிருக்காங்கலாம். இல்லை பருக்கு கீழே இப்படியா அங்கே சைடு அங்கே கொஞ்சம் அங்கே ரொட்டீன் மாதிரி மம்மி நான் அங்கே நோடு. காதலின் தீபம் ஒன்று. நீ என்ன போஸ் கொடுக்குற? பின்னாடி ஒரு லேடியை பேர் என்ன போஸ்? மேல மேல பாக்குற போஸ்ல அப்படியே நில்லுங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. இங்க பேசி தெரியல எத்தியாடா. ஓகே, கொசு வேற கடிச்சு பிடிச்சு எடுக்குது. ஒரு Dress வச்சு நாங்க எடுக்க போறோம். பாப்பா எப்படி வந்துருக்கு? பாப்பா Dress எடுறா சீக்கிரம்டா. முடிஞ்சது, ஒரு வழியாக ஒரு காஸ்டியூம் முடிஞ்சிருச்சு. என் பாட்டி தூங்கி விழுந்தாச்சு. எங்கள் அம்மா எங்களை பார்த்து என்னென்ன காமெடி பண்ணுறாங்கன்னு சிரிச்சுட்டு இருந்தாச்சு. இப்போ 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய் இந்த காஸ்டியூமை மாற்ற போகிறோம். இப்போ என்ன காமெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா ஏதோ காமெடி பண்ணி ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு கண்டங்கி சிலை கட்டி விட்டுருக்காங்கலாம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ இதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தே கொடுங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால நான் இப்போ போகிறேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அவங்க அங்கே வெயிட் பண்ணுறாங்க. வேஷ்டி சட்டை அவங்க என்ன முண்டாசு தான் கட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்ணாங்கி தலையப்பா இது, அதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ புதுசாக இருக்குது. நானே இப்போ தான் பார்க்குறேன், இது பிளான்லேயே இல்லை, ஷெடியூலில். அப்படியா? பட் அழகாக இருக்குல்ல, என்ன பூ இது? வல்ல வல்ல நயன்தாரா மாடலில் வைக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்படி வரவா? அதேதான் மல்கற்று மைனர் தன்னை அங்கே ஒட்டை முட்டை போடு மாதிரி வந்துச்சு. ஒரு காஸ்டியூம் முடிஞ்சது. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் லொகேஷன் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் லொகேஷன் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதான் வராரு 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 என் வீட்டுக்காரர். ஏன் மறைச்சிருக்கேன்? அவங்க விளாக் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க அம்மா எனக்கு ஃப்ரூட்டி கொடுக்குறாங்க. நான் ஃப்ரூட்டியை குடிக்க மாட்டேம்மா. ஒரு ஆட்டு கூட்டமே அந்த ஓட்டி போயிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கரெக்டாக ஈஷா அதாவது ஜானலிங்கத்துக்கு தொட்டுட்டு அப்போ யோசிச்சேன், ஏண்டா கடவுள் என்னை கூட்டிகிட்டு வந்தேன்ட்டு. கடைசியில் பார்த்தா அங்கே நோ என்ட்ரி. நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். தேங்க் காட். ஆடுகளே இப்போ நல்லா மேயிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மேயறதுக்கே உங்களுக்கு இடம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். செம்மறி ஆடு இப்படி இருந்த இடம் தான் இது. இப்போ இப்படி ஆயிடுச்சு. இங்கே நான் ஓடுறேன். லொகேஷன் இது சம்பா நெல்லா என்ன நெல்லுன்னு பின்னாடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது நெல்லுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்னை பாக்குறதுக்கு எனக்கே அழகா இருக்குங்க. ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஐம் வெரிங் பார்ட்டி வேர். கொஞ்ச நேரம் ஓவர் சீன் பீட்னு நினைக்கிறீங்களா? ட்ரெஸ் அப்படி போட்டிருக்கேன்ல, ஸோ அதனாலதான். இங்க பாருங்க பம்பு செட் இருக்கு. ஸோ சிவகரன் வைஃப் இஸ் ஜாலியா என்ஜாய். என் பாட்டியும் எங்கள் அம்மாவும் மயிலை எடுக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஷூட் எடுக்க போகிற இடம். செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து பக்கா பிளாக், அவர் வந்து பக்கா ஒயிட். ஸோ வி ஆர் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோம். ஒன்று மட்டும் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க மோதி பாருங்க, நாங்க ஏன் யானை கூட மோதி பார்க்கணும். சோ வந்து இவங்க டீம் வந்து இங்க தான் சமைக்க போறாங்களா? வெஜ் சமைச்சா கூட பரவாயில்லைங்க, சிக்கனு நான் பிரான் அது சமைக்க போறாங்க. அது வெள்ளங்கிரி மலை அடிவாரத்துல. யானை வராதுன்ற ஒரே தைரியத்துல கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க டிரைவரோட சொல்லிருக்காங்க, என்ன ஆனாலுமா உன்னை மட்டும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு இருக்காங்க. எனக்கு நல்லா இருக்கேன். நாங்க சூப்பரா இருக்கு. வெங்காயம் தக்காளி ரெடி. ஓ எல்லாரும் சமைக்க ரெடி ஆயிட்டாங்க. நம்ம ஓட ரெடி ஆயிட வேண்டியதா. அவங்க வந்து பிரான் செய்ய போறாங்க. உள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்க செய்யறதுக்குள்ள நம்ம வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறோம். ஓகேயா? லக்கிருந்தா நாம யானை பார்க்கலாம் வாங்க. நான் வரல இந்த விளையாட்டுக்கு. என் பாட்டி அப்படியே ஜாலியா காத்தாட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாட்டி கீழே பார்த்து உட்கார, ஏதாச்சும் பூந்துற போது. ஏதோ பண்ண வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? இந்தாங்க. மெல்ட் பண்ணிடலாம். ஓ பிரான். ஏன் பாட்டி பக்காவான இடத்துக்கு ரெடி ஆயிச்சு. பாட்டி யானை வந்தா என்ன பண்ணுவே? யானை வந்தா போறக்கதான மிதிக்கு போலப்பா. நான் இந்த இடத்துல சாவுக்கு. சரி உன் தம்பி எங்க? உன் தம்பி அவன் மறைச்சிக்கிட்டே இருப்பான். அவங்க தம்பி வீடு இங்க தாங்க இருக்கு. அவர்தான் செம்மையா கலா இருக்கிறான். அவரை பிளர் அடிச்சு வீடியோ எடுக்கிறது. யாரு ஃபோக்கஸ்ல வரணும்? அவங்கள ஃபோக்கஸ் வரணும். அப்ப நீங்க பிளர்ல தான் இருப்பீங்க. ஓகே ப்ரோ கட் பண்ணு. சேமா அகைன் திருப்பியுமா? போட்டோவா வீடியோவா? வீடியோ கட் பண்ணத காட்டிக்கல வரவா. நீங்க சமஸ்தன பாருங்க. எங்க இருக்குமா? என்ன பண்ண போறீங்க வந்து இப்போ? ஆமா சரி அப்படியே கட்டிங் கொடு சமஜி. சோ இதெல்லாம் எங்க அம்மா குடுக்குற போசஸ். எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க சாயிரீங்க? நான் போன் குடுக்குறேன். நல்லா வருதுக்கா கா. அங்க திருப்பி அங்க ரொட்டினா மூவ் மாடன அங்க. அப்படியே இந்த சைடு வாங்க. அது போட்டோ மம்மி. போட்டோவா? ஆ. கை 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 கோர்சிடுதே. நம்ம வந்து பிஸியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு பசிக்கும்ல, அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தான் வேர்ல்டு ஃபுட் டியூபர் டீம் சிவகணன டீம் சம்பத் அண்ணாவும் சேர்ந்து அவங்க வைஃபுங்க என் பாட்டி எல்லாம் சேர்ந்து நமக்கு ப்ரான் தொக்கும் சிக்கன். ஹாய் 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 பாட்டி. ஸோ அவங்களாம் வந்து ப்ரான் தொக்கும் சிக்கன் எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம அடுத்த போஸ்ட் போகலாமா இருக்கோம். சரி, வாங்க போகலாம் வாங்க. ஸோ அவங்க வந்து என் பாட்டி கூட வேர்ல்டு ஃபுட் டியூப் ரெண்டு பேர் சேர்ந்து கொலாப் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. லைட் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு எங்கள் கேமராமேன் நான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 10 நிமிஷத்துக்குள்ளே இன்னும் 2 ட்ரெஸ் மாற்றணும். நான் 2 ட்ரெஸ் ஒட்டுக்காவே போட்டுட்டேன். அவர் தான் மாற்றணும். எங்கேயோ என்ற வீட்டுக்காரர் ஓடி வர்றா. எங்கே வர்றாரு? தோ நான் வந்து உள்ளுக்குள்ளேயே 2 ட்ரெஸ் போட்டுட்டு சொல்லிட்டு நானும் போட்டிருப்பிலே பிம்போம் அப்படி சொன்னாங்க. ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓடிவாங்க. அதுக்குள்ளே அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. இன்னும் மாத்தாமல் அதே சட்டில் வராரு. ஆஹாஹாஹாஹா, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதற்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. ஸோ ஓ செம்மையா இருக்கு இந்த லொக்கேஷன். இங்கே பாருங்க என் ஃபோட்டோ. சூப்பராக இருக்கு. என்ன, எங்கள் அம்மா கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. என் பாட்டி கூட இன்னும் என் ஃபோட்டோ எடுக்கல. என் பாட்டி பாவம் அங்கே போயிட்டு தான் டியூப்லைட்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நாங்கள். ஓஹோஹோ, சூப்பராக இருக்கு. ஆனால் சட்டம் மாத்திரத்தில் என்ன எடுக்க மாட்டேங்க. ஆமாம். ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் காஸ்ட்யூம் நான் உள்ளே 2 காஸ்ட்யூம் போட்டுட்டு வந்துட்டேன். அவங்க இப்போ சட்டை மாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் லைட் இருக்குமா. இப்போ நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ என் பாட்டி இங்கே வந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி? நானா பாக்குறீங்களா சாமி? அதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தொப்பு பண்றேன் ராஜாச்சி. நம்ம எல்லாத்துக்கும் பாட்டி இன்னைக்கு எறால் தொப்பு செஞ்சு தராங்க. ஓஹோஹோ, நல்ல வாசங்க வருது. எல்லாம் கத்துதுங்க பறவைங்க. என்ன கத்துதுன்னு தெரியல பாட்டி. என்ன கத்துது? இருக்குதா சாரியெல்லாம் அவன் முழுங்கிக்குவா. நீ தானே எனக்கு மண்டதான் வேணும் மண்டதான் வேணும்னு சொல்லிட்டு கடைசியில என் வீட்டுக்காரர் பழி போடுறியா? வீட்டுக்கார சப்போர்ட் வந்துட்டியாக்கா? அம்மா அம்மா நம்ம சமையல பெரிய சண்டை வந்துரும் போல இருக்கு. சமையல் சேரமா சண்டை சேரமா தெரியலையா? இங்கெல்லாம் ஒண்ணு வராதுங்கம்மா. காட்டு காட்ட கேட்டோம். ஓ எங்க அம்மாக்கு அங்க பீதி கிளம்புது. எங்க எது வருமோ சுத்தி முத்தில பாத்துட்டே இருக்காங்க. ஆனா என் பாட்டி மட்டும் பிரான் செய்யறதுல குறியா இருக்காங்க. சாப்பிடணும் சாப்பிடணும். நானும் எங்கள் அம்மா மட்டும் காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டோங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்க எப்படியோ சமைங்கன்னு சொல்லியாச்சு. இந்த இருட்டில் கடுக்கும் இருட்டு. அதுவும் அங்கே டார்ச் லைட்டில் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அங்கே தான் அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடுகும் இருட்டில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் நீ போய் காரில் உட்காந்துக்கோ பிம்பாம், ரொம்ப நேரம் நிற்கணும் நீ பாவோம், சாரி சாரி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கார்க்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். அவங்க எல்லாம் இன்னும் பிரான் தொக்கு மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. அதை மட்டுமா திங்க முடியும்? தெரியல என்னென்ன செஞ்ச போடுறாங்கன்ட்டு நான் வந்து உட்காந்துட்டு எனக்கு சாமா பசி பசிக்குது. 100க்கு தண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். டீ கடை கூட கிடையாது இங்கே சுற்றியில். ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எப்போ எது வரும்னு வேறு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கு. இல்லை பாட்டி ஒரு வழியா. வெரி வெரி டயர்ட். மணி இப்போ வந்து 11 ஆயிடுச்சு. ஆ யாரோ எட்டி பார்த்தாங்க, யாரோ எட்டி பார்த்தாங்க. சார் நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். பாட்டியும் நானும் தான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அவங்க போயிட்டாங்க. அம்மா நீ விட்டுட்டு இன்னைக்கு தேய்ச்சி அம்பான்னு விட்டுட்டு போயிட்டா. பேரனும் ஓடிட்டா. அப்போ என்ன செய்யுது? சரி நானும் பாட்டி கூடி சீக்கிரம் நாளைக்கு போய் நாங்கள் மொட்டை மாடியில போட்டோ எடுக்கிறோம். ஓகேவா பாட்டி? நல்லா இருக்கும். அதே போதும் எனக்கு. ஓகே, நாங்கள் ஷூட் எல்லாம் முடிச்சிட்டோம். சாம்பிள் போட்டோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்துட்டு எடிட் பண்ணி போட்டோஸ் எல்லாம் வரணும். ஸோ இப்போ வந்துட்டு நாங்க சிவகண்ணன் அண்ணா டீம் எல்லாம் நமக்கு சமைச்சு போட்டாங்கல்ல பிரான் பிரான் சமைச்சிங்கல்ல. நான் ஃபர்ஸ்டே சாப்பிட்டுட்டேன். அவங்க லிங்க் தரேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்க போன கேப் அண்ணா டிரைவர் அண்ணா அண்ணாதான் கடவுள். ஏன் பாட்டி நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவர். என்ன அப்படி பாத்துக்கிட்டாரு. கவலைப்படாதம்மா என்ன யானை வந்தாலும் சரி முதல்ல என்னோட கடமை உன்னை காப்பாத்துறது தான் அப்படின்ற அவ்வளோதான். அந்த டிரைவரை நான் சூப்பர் அண்ணா அப்படியே என்னை வந்துட்டு யானை வருதா யானை வருதான்னு இப்படி டார்ச் அடிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன அப்படியே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு டீ குடிக்கணும் காஃபி கொஞ்சம் அப்படி நிரூபணா உடனே வந்தாண்ணா எல்லாரும் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அண்ணா தண்ணி குடிமா அப்படின்னு பாட்டிலில் திறந்து விட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ணா அந்த அண்ணா. இப்போ தான் அந்த அண்ணாவும் கிளம்புனாங்க. பாவம் அவங்க ரொம்ப தூரம் போகணும், சோமனூர் போகணும். ஸோ அந்த கேபில் தான் அவர் புக் பண்ணியிருந்தாரு. ஸோ நாங்கள் வந்து இனோவா காரில் போனோம். அந்த கேப் பேர் வந்து தீரன் கேப் சார். வந்துட்டு ஒன் டேக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து 3000 ருபீஸ் இனோவா காரு. சின்ன காராக இருந்தால் 2000 ருபீஸ். ஸோ பெட்ரோல் வந்து டேங்க் ஃபில் பண்ணி தருவாங்க. திருப்பி கொடுக்கும்போது பெட்ரோல் நாம டேங்க் ஃபில் பண்ணி தரணும். ஸோ அதுதான் அவங்க. ஆனால் அந்த டிரைவர்னா இஸ் வெரி ஸ்வீட் அண்ணா. ஸோ நீங்கள் போயிட்டு பாருங்கள். நான் தீரன் கேப்ஸோட அட்ரஸ் இது கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே பாத்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த டிரைவர். இஸ் வெரி போகலாமா நல்ல மனுஷன், வெரி நல்ல மனுஷன், நல்ல பையன். அப்படிதான் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் சிடுத்துவாங்க, ஒவ்வொருத்தர் மூஞ்சி காமிப்பாங்க. அந்த குணமே இல்லை, நல்ல பையன். ஐயோ நிஜமா அப்படி பாத்துக்கிட்டாங்க இவங்க எல்லாரும். ஆமா இங்கதாங்க உட்காந்துட்டு இப்பதான் கிளம்பினாங்க. பாட்டி மொல்லவா பாட்டி கைப்புலி பாட்டிங்கிற நல்ல. ஸோ அதனால் நான் அவங்க அட்ரெஸும் தரேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, நாங்கள் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறோம். பிகாஸ் வி ஆர் வெரி டயர்டு. நாங்கள் போய் தூங்குறோங்க. டாட்டா, குட் நைட். குட் நைட், பாய்.